Kokka, illa Makka. Nee Kokka, illa Makka. Kokka, illa Makka. Nee un samayal arayil. Kokka, illa Makka. Nee Kokka, illa Makka. Kokka, illa Makka. Nee un samayal arayil. ரெண்டு நண்பர்கள் பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கலாமாங்க. தப்பா சமையல்ல வீட்டு வேலையில உதவி பண்ணலன்னு உன் மனைவி கிட்ட இருந்து அடிக்கடி புகார் வந்துகிட்டே இருக்க. ஆமா அப்பா ஆமா. அப்படியே நீ பூந்து உதவி செஞ்சாலும் அப்பப்ப சில குறைகளை கண்டுபிடிச்சு குத்தி காமிச்சிட்டே இருக்காங்களா? அத ஏண்டா கேக்குற நண்பா? டேய் நண்பா, எப்படி சரியா சொல்ற? ஓ, ஒரே குட்டை அதே மட்டை. ஆமாம் தம்பி, இந்த பிரச்சனை ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை. இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்க பட்டியலில் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இந்த நவீன காலத்து கணவன்மார்களுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனையை பற்றி பேசுகிற குறும்படம் தான் உன் சமையல் அறையில் நீ கொக்கா இல்லை மக்காங்கிறது. நீங்கள் மக்கா இருந்தால் கொக்கா வருது எப்படிங்கிறத பற்றி பல யோசனைகளை சொல்ல போகிறோம். வாங்க. யோசனை ஒண்ணு, சங்கதியை புரிஞ்சுக்கிட்டா சமத்து. ரீடிங் பிட்வீன் லைன்ஸ். அது ஒரு சனிக்கிழமை காலை 11 மணி. என்ன இன்னைக்கு வழக்கம் போல விளையாடிட்டு வந்தாச்சா? செம்ம கேம். ஆமா, லஞ்சுக்கு என்ன? நான் இன்னைக்கு சமைக்க போறது இல்ல, வாரமுச்சோட வேலைக்கு போய்கிட்டு சமைச்சுக்கிட்டு பசங்களை பாத்துக்கிட்டேனே, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது எனக்கு ஓய்வு கிடையாதா? அப்படின்னு கேட்டா அப்பா, நாங்க மட்டும் என்ன சும்மா வருகோம்? வேலைக்கு போயிட்டு வர்றது மட்டும் இல்லாம கார் வாஷிங் பண்றது, லான் மோயிங் பண்றது, கிட்ஸோட சேர்ந்து அவங்க ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகுறது, அவங்களோட என்கேஜ் பண்ணி விளையாடுறது, பில் பே பண்றது, பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ், வீட்டில் ஏதாவது ஃபர்னிச்சர் உடஞ்சதுன்னா அதை ஃபிக்ஸ் பண்றது, புதுசா வாங்கிட்டு வர ஃபர்னிச்சர் அசம்பிள் பண்றது, ஏன் வீட்டை வேக்யூம் பண்றதுல இருந்து பாத்ரூம் கழுவுற வரைக்கும் எல்லா வேலையும் நாங்களும் செஞ்சுட்டு தானே இருக்கோம். நான் சமைக்கிறேன். ஒரு நாள் நீங்க சமைக்க ஒத்துக்கிட்டு உங்க கைப்பக்குவத்தை காமிச்சு அசத்தணும்னு நல்லா நெய் முந்திரி எல்லாம் அரைச்சு விட்டு புதுசா ஒரு ஐட்டம் செஞ்சுட்டு அவங்க வந்த உடனே கோவமா ஒன்ன விட்டா ஒரு 1, 2, 3 சமையலுக்கு மேல பண்ண தெரியாது. நானா ஏதாவது கஷ்டப்பட்டு பண்ணாலும் அதுல ஒரு குறைய சொல்றேன், எல்லாம் சாப்பிட்டு பாரு, நல்லா தான் வந்துருக்கு. இப்படி சொன்னா நீங்க மக்கோ மக்கு. அதுக்கு பதிலா ப்ளீஸ் இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. நீ ஒரு ரசம் வச்சா கூட அமேசிங்கா இருக்கும். நான் ஏதோ போட்டு என்னமோ சமாளிச்சிருக்கேன். அதிகமா செய்யறீங்க, அவங்க வந்த உடனே மேடம் நீங்க இந்த வாரத்துல 3 நாள் சமைக்கவே வேணாம், அசத்தல சமைச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க பீத்தல சொன்ன உடனே சரி வாடாமா
உங்க அப்பாரு அப்படி என்ன ஸ்பெஷலா செஞ்சிருக்காருன்னு போய் பார்க்கலாம். சரியா? இந்த பாத்திரமா நான் இத மேல தையல எடுத்து வச்சிருந்தேன். உங்களை யார் இதுல சமைக்க சொன்னாங்க? இது படுக்கிற நாளைக்காக சாமிக்காக சமைக்கிறதுக்கு வச்சிருக்கேன். உங்களை அதிகமா செய்யுங்க நான் கேட்டேனா? என்ன கேட்காம இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு உங்களோட கடின உழைப்பை கண்டுக்கவே மாட்டாங்க. இதுக்கு நீங்க வருமுன் காப்போனா இருக்கணும். எப்படின்னா, நீங்க சமைக்கிறப்பவே ஒரு ஐட்டத்தை செஞ்சு முடிச்சு உடனே அதை பைரக்ஸ் பாக்ஸ்ல எடுத்து பிரிச்சு வச்சுட்டு அந்த பாத்திரத்தையே அலசிட்டு அடுத்த சமையலையும் அதுலயே செஞ்சீங்கன்னா நீங்க கோக்கு. யோசனை 4, தம்பி உடையான் படைக்கா ரெக்ரூட்டன் ஆர்மி டு வின் தி பேட்டில். ஒரு நாள் சமைச்சிட்டு பெருமிதமா அவங்க வந்த உடனே புது ஐட்டம் படைப்பதாலே நானும் குளிச்சியா? என்னமோ தீக்காம எனக்கு சமையல் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்ன, என்னமா கலக்கிருக்க பாரு இந்த 1 hour. ஆனா ஹேண்டில் அப்படி தீச்சு வச்சிருக்கீங்களே. ஆமா, இது என்ன இப்படி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சிங்க் முழுச பாத்திரங்களா போட்டு வச்சிருக்கீங்க? சமைச்சா மட்டும் போதாது, இப்படி போட்டுட்டு போயிட்டா என்ன வேலைக்கு ஆளா இருக்கீங்க? நான் சமைச்சா அப்படிதான் இருக்கா? இதுல பீத்தலுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. சாப்பிடுறது இருக்கட்டும், முதல்ல கிச்சன் சிங்க் எல்லாம் சுத்தமா இருக்கணும், போங்க அப்படின்னு ஆப்பு வரும். இதுக்கும் நீங்க வருமுன் காப்போனா இருக்கணும். உங்க வீட்டுல ஐபேட் கையுமா திரியிற பொடுசுகளை கூப்பிட்டு அப்பப்ப இருக்கிற சாமான அலசி டிஷ்வாஷர்ல போட சொன்னீங்கன்னா நீங்க கொக்கோ கொக்கு. இதுக்காக நீங்க திட்டு வாங்க மாட்டீங்க, வாண்டுகளுக்கு வேலை செய்யவும் ட்ரைனிங் கொடுத்துருவீங்க. அதனால அவங்க ஸ்கிரீன் டைமும் குறையும். இப்படி ஒரே கல்ல பல மங்காக்களை அடிக்கலாம். யோசனை 5, சோறு வைக்கிறத விட பேருக்கு முக்கியம். Packaging is very important. ஒரு நாள் வெளியில போறதுக்கு முன்னாடி மதிய சாப்பிடுறதுக்கு சோறு வடிச்சு வைங்க. மறுபடி போட்டுட்டு ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிடலாம். பழைய சாம்பார் கூட ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. வேற எதுவும் செய்யறேன்னு பசங்களுக்கு ப்ராஜெக்ட்ல உதவி பண்ணாம போட்ட விட்டுட்டாதீங்க அப்படின்னு உங்க வீட்டம்மா சொல்லிட்டு போறாங்க. 2 மணி நேரம் கழிச்சு உங்க மனைவி கிட்ட இருந்து ஒரு போன். நியாயப்படி இவளுக்கெல்லாம் தசம் தான் வைக்கணும். இனிவே காயத்ரி வரப்போறா, இன்னைக்கு புதுசா ஒரு டிஷ் பண்ணி அவளையும் சேர்த்து அசத்தி இருந்த. ஒரு புது டிஷ் பண்ணிருக்கேன், கொஞ்சம் சாம்பிள் தரேன், நீங்களும் சாப்பிடுங்க. காயத்ரி, அப்படின்னு கொஞ்சம் அசத்தலா ஒரு பேர் வைக்கணும். இப்ப நீங்க ஒரு கோக்கு அப்படின்னு பீத்தினா நீங்க மக்கோ மக்கு. காயத்ரி சொன்னது காதல விழாத மாதிரி வேற வேலை பார்க்கணும். இப்ப நீங்க கொக்கு. அதுவே உங்க மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போறதால அப்பப்ப இப்ப எளிமையா சமைக்க கத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கூடவே ஆமாங்க
இவங்க சொல்லி கொடுக்கலன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இல்லாட்டி இந்த பசங்களை கூட்டிட்டு வெளியே போயிட்டு பர்கரு பீட்சான்னு சொல்லிட்டு அன்ஹெல்தி ஃபுட்டா வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை. அப்படின்னு நீங்க சொன்ன கொக்கு கொக்கு. என்ன ஆண்களே இப்ப சொல்லுங்க, நீங்க கொக்கா இல்ல மக்கா? என்னடா குடும்பத்துல கணவன் மனைவி கிட்ட கொக்கு மக்குன்னு யோசனையெல்லாம் சொல்லிக்கிட்டு மனசுல பட்டத பட்டுன்னு சொல்லாம திட்டம் போட்டுக்கிட்டு நடிக்கிற மாதிரி யோசனைகள்லாம் தேவையா அப்படின்னு சில பேர் பேசுறது காதுல கேக்குது. உங்க காதை கொடுங்க, கருத்து சொல்ல அருமையான வாய்ப்பு. உங்க கணவனோ இல்ல மனைவியோ மனசுல பட்டதெல்லாம் பட்டு பட்டுன்னு பேசுறப்ப நீங்களும் சரி சமமா பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு மனசுல பட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா குடும்பம் நிலைக்காது. நாங்க சொன்ன இந்த யோசனைகளை பயன்படுத்தி நீங்க சாமர்த்திய போக்காக சம்சாரம் என்னும் பெருங்கடலை மகிழ்ச்சியா கடந்து வர எங்கள் வாழ்த்துக்கள். என்ன தாய்மணங்களே, நம்ம ஆளுங்கெல்லாம் மக்கு கொக்குன்னெல்லாம் சொல்லிட்டு பக்கவா யோசனையெல்லாம் எடுத்து விடுறாங்க போல. அவங்க என்ன வேணாலும் திட்டம் கேட்கட்டும். அந்த சொக்கனையே சக்தி இல்லையே சிவம் இல்லையேன்னு உணர வச்ச நமக்கு இந்த மக்கு கொக்கெல்லாம் தொக்கு சாப்பிடற மாதிரியும் தெரியல போல. என்ன அம்மணிகளே, நம்ம களத்துல இறங்கலாமா? ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், நாம வேணா ஒண்ணு பண்ணலாம். லாஸ் வேகஸ் போறோம், திட்டம் போடுறோம், புது புது யோசனைகளோட வர்றோம், தட்டுறோம். தோழிகளே கேட்டீங்களா, லாஸ் வேகஸ் போறாங்களாமா, திட்டம் போடுறாங்களா, தட்டுறாங்களா? நாம சிம்பிளா மொபைல தட்டுறோம், வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம், அப்ப அப்ப சின்ன சின்ன ஆப் வச்சுட்டு சும்மா சுத்த விட்டுட்டு இருக்கோம். சரியா? உதாரணத்துக்கு பால் அடுப்புல வச்சு பொங்காம பாத்துக்க சொல்லிட்டு போங்க. பல்புதான் அதை விடுங்க, ஒரு மூணு வேலைய ஒரே நேரத்துல மல்டி டாஸ்கிங் பண்ண சொல்லுங்க. பாடி போய் ஓடி வருவாங்க. இல்ல ஒரு வாரம் ஆபீஸ் வேலைன்னு பிள்ளைங்களை வர்க்கிங் வீக்ல வீட்டுல விட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டு வாங்க. விதங்கிடும். இந்த பிரச்சனை முடியவே முடியாது போல இருக்கே. இந்த சிக்கலான பிரச்சனைய சிங்கப்பூர் சித்தப்பாவலையாவது தீர்த்து வைக்க முடியுதான்னு பார்க்கலாமா? ரெண்டு கைகளும் சேர்ந்து தட்டினாதான் ஓசை வரும். வண்டி மாடுகள் ரெண்டும் ஒன்னா ஓடணும். இப்படி எல்லாம் தத்துவம் சொல்லி சுமூகமா முடிக்க மாட்டீங்களா? ஆண்களை வழிக்கு கொண்டு வரோம்னு சொல்லி பெண்கள் இடிச்சிடிச்சு காமிச்சுக்கிட்டே இருந்தா நிம்மதி இருக்குமா? போன தலைமுறையை விட இப்பதான் ஆண்கள் எல்லாம் கூட மாட வீட்டுல உதவியா இருக்காங்களே. இப்படி பெரியவங்க கருத்துக்கு மறுப்பு சொல்றதுக்கு என்ன பண்ணிக்கணும்? இங்கதான் பிரச்சனையே. அது என்ன கூடமாட உதவி? ஆண்கள் வீட்டு வேலைகளை சரிசமமா செய்யற வரையும் இந்த ஆட்டம் முடியாது. பெண்களும் ஆண்களோட சரிசமமா கல்வி வேலை தலைமை பொறுப்புகளை எடுத்து இயங்கும் இந்த நவீன காலத்துல குடும்பத்தில் ஆண்கள் சமமாக ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். இதுக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு பயிற்சி கொடுக்கணும். இளம் பெற்றோர்களே, உங்க பையனோ பொண்ணோ ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுல இருந்து இப்படி சொல்லி வளருங்க. குடும்பத்தில் ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்ந்து இயங்கணும், ஒருத்தரை ஒருத்தர சரிசமமா நினைச்சு மதிக்கணும், வேலைகளை பகிர்ந்துக்கணும். அதுக்கு ரெண்டு பேருக்குமே வீட்டு வேலைகளை சின்ன வயசுல இருந்தே ட்ரைனிங் கொடுங்க. அவங்கள பரந்த மனப்பக்கத்துடன் தயார் செய்யுங்க. இந்த பொறுப்பு சமூகத்தில் உள்ள எல்லாருக்கும் இருக்கு. கொக்கா இல்ல மக்கா நீ உன் சமையலறையில்.